ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 50 அடி ஆழத்திற்கு மண் அள்ளி செல்வதால் நீர் ஆதாரம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் சிலர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆணைப்பாக்கம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக மண் அள்ளி சென்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கொடுத்த அனுமதியை விட அளவுக்கு அதிகமாக, அதாவது 50 அடி ஆழத்திற்கு மேல் மண் அள்ளி தினமும் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் அள்ளி எடுத்து செல்கின்றனர். இதனால் அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். லாரிகள் அதிவேகமாக செல்லும் போது மாணவர்கள் மீது மோதி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்படுவதால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும். மேலும் 2 ஏரிக்கு தண்ணீர் செல்வது தடுக்கப்படுகிறது. இதனால் ஆணைப்பாக்கம், முள்வாய் உள்ளிட்ட சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயம் பல ஏக்கர் கணக்கில் பாதிக்கப்படும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆணைப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். அதன் பின்னர் அவர்களாகவே திரும்பி சென்றனர். 40 நிமிடத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்தால் லாரிகள் நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.